தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் 350 கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாக அத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே தெரிவித்தது குறித்து முதல்வர் பழனிசாமி சற்றும் கவலைப்பட்டதாகவோ வெட்கப்பட்டதாகவும் தெரியவில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பழனியில் தெரிவித்தார். அதேபோல தமிழ்நாடு காவல்துறையில் 350 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று அரசியல் கட்சியில் குற்றம் சாட்டவில்லை. தமிழ்நாடு காவல்துறையின் தலைவர் உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் இந்த உண்மை வெளிவந்திருக்கிறது. காவல்துறையில் 350 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில ஐபிஎஸ் அதிகாரிகள் அல்லது டிஎஸ்பி ரேங்கில் உள்ளவர்கள் மட்டுமே இதை செய்துவிட முடியாது. காவல்துறையின் உயர் பொறுப்பில் உள்ளவர்களும் அரசில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பொறுப்பானவர்களும் இணைந்துத்தான் இத்தகைய காரியத்தை செய்ய முடியும். மாநிலத்தின் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை இருக்கிறது. தனது கட்டுப்பாட்டில் இருக்கிற தனது துறையான காவல்துறையில் 350 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பது குறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறிது கூட கவலைப்பட்டதாகவோ வெட்கப்பட்டதாகவோ தெரியவில்லை. ஆகவே இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தி யார் இந்த ஊழலுக்கு அடிப்படையான காரணம் என்பதை கண்டறிந்து அவர் யாராக இருப்பினும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.